இந்திய மருத்துவத்துறையில் மருத்துவ படிப்புகளை படிக்கிறதுக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தகுதி தேர்வாக நீட் தேர்வுகள் கட்டாயம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அந்த தேர்வுகள் வந்த நாளில் இருந்து இப்போ வரைக்கும் ஏகப்பட்ட சர்ச்சைகள் நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது. இதனால் ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. நீட் தேர்வுகளை எழுதுறதுக்காக சில லட்சங்களை செலவு பண்ணி கோச்சிங் போக வேண்டியிருக்கு அப்படின்னு இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க. வசதியானவங்க மட்டுமே அந்த மாதிரியான கோச்சிங்க்கு போக முடியுது, ஏழை மாணவர்களால் போக முடியலை அப்படின்னும் பல ஏழை பெற்றோர்கள் புலம்புறாங்க. அப்படியான ஒரு ஏழை பெற்றோரோட கதை தாங்க இந்த அஞ்சாமை திரைப்படம். திண்டுக்கல் பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்தில் நாடக கலைஞராக இருக்கார் வித்தார்த். வித்தார்த்துடைய மனைவியாக வாணிபோஜன், ஒரு மகன் ஒரு மகளும் இருக்காங்க. அரசு பள்ளியில் படிக்கிற மகன் கிருத்திக் மோகன் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பில் மாவட்டத்திலேயே முதல் மாணவனாக தேர்வாகிறான். அடுத்து 12ஆம் வகுப்பு முடித்து டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்றது தான் மகனுடைய ஆசை. அப்போ டாக்டருக்கு படிக்க நீட் தேர்வுகள் கட்டாயம் அப்படின்ற அறிவிப்பும் வருது. மகனை தனியார் கோச்சிங் சென்டர் ஒன்றில் சேர்த்து படிக்க வைக்கிறாரு வித்தார்த். ஆனால் நீட் தேர்வை அவரோட ஊரில் எழுத விடாமல் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் இருக்க பள்ளியில் எழுதணுன்ட்டு சொல்கிறாங்க. சிரமப்பட்டு ஜெய்ப்பூருக்கு போய் தேர்வு எழுதுகிறாரு கிருத்திக். ஆனால் ரயில் பயணம், தூக்கமின்மை இதனாலேயே பார்த்தீங்கன்னா வித்தார்த் ஜெய்ப்பூரில் இறந்தும் போகிறாரு. தன்னோட அப்பா இறப்புக்கு இப்படி அழைக்கப்பட்டது தான் காரணம்னு அரசு நிர்வாகத்து மேலேயே வழக்கு தொடுக்கிறாரு மகன் கிருத்திக். அவருக்கு உதவியாக வக்கீல் ரகுமான் வாதாடுறதுக்கு முன் வர்றாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது தாங்க இந்த படத்தோட கதை. ஒரு ஏழை குடும்பத்தோட வாழ்வியலை கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி இருக்காரு அறிமுக இயக்குனர் எஸ்பி சுப்புராமன். தன் மகனோட படிப்புக்காக நாடகத்தில் நடிக்கிறதையே நிறுத்திடுறாரு அப்பா வித்தார்த். அதுக்கப்புறம் நிலத்தில் வேலை செய்கிற வேலையை மட்டும்தான் பார்க்குறாரு. அந்த சொற்ப வருமானத்தில் மகனை எப்படியாச்சும் படிக்க வைக்கணும் அப்படின்னு நிலத்தையும் அடமானம் வைக்கிறாரு. படிப்புக்காக அல்லல் படுற பல ஏழை குடும்பங்களோட கஷ்டத்தை இயல்பாக காட்டியிருக்காரு இயக்குனர். பாசமான அப்பா கதாபாத்திரத்தில் வித்தார்த் மகனுக்காக தன்னோட நாடக ஆசையையும் துறக்கிறாரு. குடும்ப கஷ்டத்தை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் மகன் எப்படியாச்சும் படித்து நீட் தேர்வு எழுதி டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஓடி ஆடி உழைக்கிறாருங்க. பிள்ளைகளோட படிப்பு தான் முக்கியம்னு கஷ்டப்படுற எத்தனையோ அப்பாக்களோட பாசத்தை கண் முன்னாடி காட்டியிருக்காரு வித்தார்த். இடைவேளை வரைக்கும் மட்டுமே வித்தார்த் வந்தாலும் ரொம்பவே நெகிழ வைக்கிற ஒரு கதாபாத்திரம். வித்தார்த்துடைய மனைவியாக வாணிபோஜன் ஏழை கிராமத்து அம்மாவை கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி இருக்காங்க. ஆனால் இடைவேளைக்கு அப்புறம் நீதிமன்ற காட்சிகளில் அவங்கள எங்கேயுமே காணும். நல்லா படிக்கிற மகனா கிருத்திக் மோகன், இந்த படத்தோட நாயகன்னு தான் கிருத்திக்கை சொல்லணும். ஒரு கனமான கதாபாத்திரத்தில் அதோட தன்மையை உணர்ந்து சிறப்பாகவே நடிச்சிருக்காரு. வக்கீல் கதாபாத்திரத்தில் ரகுமான், அவர் வாதாடுற காட்சிகளில் சில வசனங்கள் கைத்தட்டலை வாங்குது. இன்ஸ்பெக்டராக இருந்து அரசுக்கு எதிராக எஃப்ஐஆர் பதிவு பண்ணதால் துறை விசாரணைக்கு ஆளாகிறாரு. ஆனால் அவங்க டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவர் ராஜினாமா பண்ணுற ஒரு நேர்மையான கதாபாத்திரம். கலாசரனுடைய பின்னணி இசை குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்றுங்க. உணர்வு பூர்வமான காட்சிகள் அடிக்கடி வர்றதால அதுக்கு ஏற்ற மாதிரி தன்னோட இசையாலேயே உருக வச்சிருக்காரு கலாசரன். படத்தோட ஆரம்ப காட்சிகள் கொஞ்சம் தடுமாறினாலும் அதுக்கப்புறம் சரியான பாதையை நோக்கி நகர ஆரம்பிக்குது. கிளைமேக்ஸில் ஏதோ ஒரு முடிவை சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தா அப்படி எதுவுமே சொல்லாமல் விட்டுட்டாங்க. இருந்தாலும் நம்ம நாளிதழ்களில் அடிக்கடி படித்த விஷயங்களை நம்ம உணர்கிற மாதிரி காட்டியிருக்காங்க இயக்குனர். அஞ்சாமை பார்க்கலாங்க, நல்லா இருக்கு.